டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐந்தாம் கட்ட தேர்தல் களத்தில் மொத்தம் 695 வேட்பாளர்கள், 49 தொகுதிகளில் வரும் 20 தேதி வாக்குப்பதிவு. ஆந்திரப்பிரதேசத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு பிடை பெறுவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை. மூன்று கட்ட தேர்தலுக்கு பிறகு பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கோவிட் பெருந்தொற்று வேளையில் மக்கள் தடுப்பூசி போடுவதை தடுக்க முயன்றார். பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்க வாய்ப்பு. உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மதச்சார்பற்ற ஜனதாதள் பிரமுகர் ஹெச் டி ரேவண்ணா மீதான பாலியல் வன்முறை மற்றும் ஆள்கடத்தல் வழக்கு 14 தேதி வரை நீதிமன்ற காவல். அரசு பள்ளியில் 12 வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை ஜூலை முதல் அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. எதிர் விளைவுகளை ஏற்படுத்துவதாக நீதிமன்றத்தில் ஒப்புதல். ஆஸ்ட்ராசினிகா நிறுவனம் கோவிட் தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதல். அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை சராசரியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். வரும் சனிக்கிழமை வரை நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உட்பட சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். வரும் 20 தேதி நடைபெறவுள்ள 5 கட்ட மக்களவைத் தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். மக்களவைத் தேர்தலை 7 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதில் முதல் 3 கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்தன. இதன் தொடர்ச்சியாக 4 கட்ட தேர்தல் வரும் 13 தேதியும், 5 கட்ட தேர்தல் வரும் 20 தேதியும் நடைபெறவுள்ளது. 5 கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்களின் பரிசீலனை நடைபெற்று முடிந்தது. அதைத் தொடர்ந்து மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசமும் நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இதில் உத்தரப்பிரதேசத்தின் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவின் 13 தொகுதிகளிலும், மேற்கு வங்கத்தின் 7 தொகுதிகளிலும், பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா 5 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டின் 3 தொகுதிகளிலும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் தலா 1 தொகுதிகளிலும் வரும் 20 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசின் வீழ்ச்சிக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஆந்திர மாநிலம் ராஜம்பேட்டையில் இன்று நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு மக்களை ஏமாற்றிவிட்டதாக குறிப்பிட்டார். முன்னதாக தெலுங்கானா மாநிலம் வாரங்கல்லில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவின் சாதனைகளை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சி குறித்து விமர்சித்த பிரதமர், காங்கிரஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி குடும்ப நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதையே கொள்கையாக கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தெலுங்கானா மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு தேர்தலில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக்கொண்ட அவர், வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார். காங்கிரஸ் மற்றும் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் தேசத்தை அவர்களது ஏற்றியமாக மாற்றிவிடுவார்கள் என்று அவர் விமர்சனம் செய்தார். 3 கட்ட தேர்தல் முடிவு பெற்ற நிலையில்
பிரதமர் நரேந்திர மோடிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்பட்டு விடுமோ என பிரதமர் நரேந்திர மோடி கருதுவதால் தோல்வி பயத்தில் தேவையற்ற கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக கூறினார். இதன் காரணமாகவே மூன்று கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் அவர் தமது நண்பர்களையே விமர்சிக்க தொடங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி வழங்கிய வேளையில் பொதுமக்களை தடுப்பூசி போட வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவின் மீது பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோச் நகரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அகிலேஷ் யாதவின் வேண்டுகோளை புறக்கணித்த மக்கள் திரளாக கோவிட் தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாக குறிப்பிட்டார். தங்களது வாக்கு வங்கிக்கு பயந்தே ராம் மந்திர் பிராணப்பிரதிஷ்ட விழாவில் அகிலேஷ் யாதவ் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ராம் மந்திர் மட்டுமின்றி முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் சேதப்படுத்தப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி புனரமைத்திருப்பதாக அவர் கூறினார். கன்னோச் தொகுதியில் பாஜக வேட்பாளரை எதிர்த்து அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் பின் ஜாபரும் களம் இறங்குகின்றனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் உள்ளிட்டவை அதிகரித்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். ராகுல்காந்தி போட்டியிடும் ராய்பரேலி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்ததாக கூறினார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருப்பதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் இடைக்கால ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இடைக்கால ஜாமீன் வழங்குவது கெஜ்ரிவால் மக்களவைத் தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய உதவும் என நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு கூறியிருந்தது. இந்நிலையில் அவருக்கு வரும் வெள்ளிக்கிழமை இடைக்கால ஜாமீன் வழங்கப்படலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாலியல் புகார் மற்றும் ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஹெச் டி ரேவண்ணாவை வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சிறப்பு விசாரணைக் குழுவால் கடந்த 4ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ரேவண்ணா இந்த குழுவின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருந்தார். காவல் நிறைவு பெற்ற நிலையில் இன்று அவர் கூடுதல் தலைமை பெருநகர மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட மாஜிஸ்ட்ரேட் ரேவண்ணாவை வரும் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். இதனிடையே ஜாமீன் கோரி ரேவண்ணா தாக்கல் செய்த மனு அமர்வு அமர்வு நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மணிக்கு ஆலய தரிசனம். செய்திகள் தொடர்கின்றன. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஜூலை மாதம் முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவித்துள்ளார். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நான் முதல்வன் கல்லூரி கனவு 2024 நிகழ்ச்சி சென்னை அண்ணா நூலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய அளவில் ஒப்பீடு செய்யும் பொழுது தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும்,
பிளஸ் டூ முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 100% எட்டும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் கல்லூரிகளில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்கும் என்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா குறிப்பிட்டார். பத்தாண்டு கால ஆட்சியில் அதிமுக விட்டுச் சென்ற கடன் சுமையிலிருந்து தமிழகத்தை திமுக அரசு மீட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்லப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திமுக அரசுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக கூறினார். 3 ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை நடத்தி வரும் திமுக வாக்குறுதியில் 90% நிறைவேற்றி இருப்பதாக அவர் கூறினார். எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் செல்வப்பெருந்தகை கூறினார். கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி வேதனை ஆட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசு மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். அளித்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 36 மாதங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம் ஆகியவை உயர்ந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். '2024-'25 கல்வியாண்டில் ரஷ்ய பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு 8000 மேற்பட்ட மருத்துவ இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என சென்னை ரஷ்ய கலாச்சார மையத்தின் இயக்குநரும் துணை தூதருமான அலெக்சாண்டர் டோடோனோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த காலங்களை தவிர ரஷ்ய அரசாங்கத்தின் வருடாந்திர உதவித்தொகை திட்டம், அதன் மூலம் இந்த ஆண்டும் 200 இந்திய மாணவர்களுக்கு 100% உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். இதன் மூலம் ரஷ்யாவின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இளநிலை, முதுநிலை பட்ட மேற்படிப்பு திட்டங்களை மாணவர்கள் இலவசமாக பெற முடியும் என்றும் அலெக்சாண்டர் டோடோனோ கூறினார். கேரள மாநிலத்தில் பல்வேறு விமான நிலையங்களில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் பலர் ஒரே நேரத்தில் மருத்துவ விடுப்பில் சென்றதால் 80க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் விமான பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயினர். கேரளாவில் உள்ள 4 சர்வதேச விமான நிலையங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. கொச்சி விமான நிலையத்தில் இயக்கப்படவிருந்த 4 சர்வதேச விமானங்களும் பெங்களூருவுக்கு செல்ல வேண்டிய உள்நாட்டு விமானமும் ரத்து செய்யப்பட்டது. இதேபோன்று திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஷார்ஜா, துபாய், மஸ்கட், பஹ்ரைன் செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து தோஹா, துபாய், குவைத் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணம் மேற்கொள்வதற்காக விமான நிலையங்களுக்கு வந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயினர். கேரள விமான நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் வருத்தம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் நிலைமையை சீர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமானத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து கேரளாவின் அனைத்து மாவட்டங்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து மாவட்டங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், வெஸ்ட் நைல் காய்ச்சலை ஏற்படுத்தும் கியூலெக்ஸ் வகை கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களை அழித்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். தலைவலி, வாந்தி, தசைப்பிடிப்பு உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் இந்த காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார்.
12ஆம் வகுப்பு முடித்துள்ள மாணவர்களின் கல்லூரி கனவை நனவாக்கும் வகையில் சேலம் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்துள்ள முயற்சி மாணவர்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அவ்வை மூதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. சேலம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 33,000 மேற்பட்ட மாணவ மாணவியர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளனர். மருத்துவம் பொறியியல் படிப்பு மட்டுமே பெரும்பாலானவர்களின் தேர்வாக இருக்கும் நிலையில் அதை தாண்டியும் எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்றன, படிப்பை முடித்தவுடன் போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு பணிகளில் சேர்வது எப்படி என்பது குறித்து கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் 24 அரசு துறைகளைச் சேர்ந்த உயர்நிலை அலுவலர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தனர். பள்ளி பருவத்தில் வாகன பழுது பார்க்கும் நிலைய சூழலில் வளர்ந்த தனக்கு பெற்றோர் அளித்த ஊக்கமும் சுதந்திரமும் சிறந்த கல்வி பயில வாய்ப்பு கிடைக்க காரணமாக இருந்ததாக கூறுகிறார் சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி. ஒவ்வொரு படிப்பும் தனித்துவம் வாய்ந்த நிலையில் அவற்றை பயில்வதால் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள், போட்டித் தேர்வுகள், தொழில் முனைவோர் வாய்ப்புகள் குறித்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 160 அரசு பள்ளிகளில் இருந்து 1,500 மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உயர்கல்வியில் சிறந்த பாடத்தை தேர்வு செய்ய இந்நிகழ்ச்சி உதவியதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். எதை படிச்சாலும் எதுல எது படிக்கிறோமோ அதுல ஃபர்ஸ்ட் வரணும், அவ்வளவுதான். இங்க வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா நிறைய சொல்லியிருக்காங்க ஸ்டாஃபுங்கெல்லாம். எனக்கும் அதுதான் தோணுது. இப்போ என்ன படிக்கிறோமோ அதை நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன். நான் வந்து 12th முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு எதுவுமே ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்தேன். இங்கே வந்து நான் அவங்க பேசினதை வச்சு நான் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு நான் என்னால் எது பண்ண முடியும், அவங்க வந்து நான் உனக்கு எப்படி உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பற்றி இது பண்ணு. அவங்களோட மோட்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இப்போ வந்ததுனால ஒரு தெளிவு கிடைச்சிக்குது. இன்னும் போகப்போ கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்கும். சேலம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்துள்ள 1,000 மாணவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்ற தெளிவினை சேலம் மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்துள்ள இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு கொடுத்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் ஓமலூரிலிருந்து ஜி விஜயகுமார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் தலைவருமான வானதி சீனிவாசன் கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தின் முன்பாக தொகுதிக்குட்பட்ட மக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஆட்சி புரிந்து வரும் திமுக அரசு மக்கள் பிரச்சினைகள் குறித்து ஒருபோதும் பேசுவதில்லை என கூறினார். தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய போதிய நிதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். மேலும் பொள்ளாச்சியில் காய்ந்து காணப்படும் தென்னை மரங்களை அரசு ஆய்வு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வானதி சீனிவாசன் கூறினார். மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு அவர்களது பொருளாதார சூழல் தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு அதிக அளவில் கல்வி கடனுதவி வழங்க மாவட்ட நிர்வாகம் உறுதுணையாக விளங்கும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தெரிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களின் கல்லூரி படிப்பிற்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியானது மதுரையில் உள்ள கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மாணவர்கள் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களின் தனித்திறமைகள் அடையாளம் காணப்பட்டு அதனை மேலும் ஊக்குவித்து உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்து வழிகாட்டப்படுவதாக ஆட்சியர் சங்கீதா கூறினார். நாமக்கல் மக்களவைத் தேர்தலில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகள் 3 பாதுகாப்போடு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான உமா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். அத்துடன் வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு பணிகள் குறித்த ஆய்வு தினந்தோறும் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்கள் வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டது. வாகனங்களில் விபத்து ஏற்படும் நேரத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய அவசர கால வழி சரியாக உள்ளதா என்றும், வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி GPRS கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என்றும், தீயணைப்பு கருவிகள் சரியாக இயங்குகிறதா என்றும் ஆய்வு நடத்தினர்.
சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 29 பள்ளிகளில் 161 வாகனங்களை சோதனை செய்ததில் 40 வாகனங்கள் தகுதியின்மை காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டன. உடல் பருமன் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட நபர் உயிரிழந்ததால் சிகிச்சை பெற்று வந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அந்த தனியார் மருத்துவமனையின் மீது வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையில் நோயாளியின் பெற்றோரிடமிருந்து அறுவை சிகிச்சைக்கு முன்பாக முறையான ஒப்புதல் படிவம் பெறப்படவில்லை என்பதும் தகுதியில்லாத செவிலியர்களைக் கொண்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் சட்டத்தின்படி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட அனுமதி சான்றிதழ் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுவதுடன் மருத்துவமனை மூடுவதற்கு செங்கல்பட்டு மாவட்டம் இணை இயக்குநரால் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலக செய்திகள். காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு தலைவர் பொறுப்பிலிருந்து ஷாபிட் ரூடா விலக முடிவு செய்திருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். அவரது பதவி விலகலை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஏற்றுக்கொண்டிருப்பதாக ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் கூறியிருக்கிறார். ஷாபிட் ரூடா தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போலவும் இந்தியாவின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சீனர்களைப் போலவும் இருப்பதாக கூறியது தேசிய அரசியலில் அமளியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் ஷாபிட் ரூடா தமது காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார். தென்சீன கடற்பகுதியில் அமெரிக்க கடற்படை பிலிப்பீன்ஸ் நாட்டு படைகளுடன் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டது. இதன் ஒரு கட்டமாக கடலில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கைவிடப்பட்ட கப்பலின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தி அது அழிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் இரு நாடுகளும் இணைந்து இந்த பகுதியில் ராணுவ கூட்டு பயிற்சி நடத்துவது வாடிக்கையாகும். இம்முறை அமெரிக்காவின் சார்பில் F-16 ரக போர் விமானங்களும் பிலிப்பீன்ஸ் சார்பில் FA-50 ரக குண்டுவீச்சு விமானங்களும் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டன. பல்வேறு கடற்படை கப்பல்களும் இந்த பயிற்சியில் இணைந்து கொண்டன. சுமார் 16,000 மேற்பட்ட இருநாட்டு ராணுவ வீரர்கள் கடந்த மாதம் இந்த பயிற்சியினை தொடங்கினர். வரும் 10 தேதியோடு இந்த பயிற்சி நிறைவு பெறுகிறது. இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயுதங்கள் உதவி நிறுத்தப்படுவதாக அமெரிக்க மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி வழங்கி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காசா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தொடர்ந்து அறிவுறுத்தி வந்த நிலையில் ராஃபா மீதான தாக்குதலை இஸ்ரேல் துவங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயுதங்களும் போர் உதவிகளும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்து முதலமைச்சராக அம்மாகாணத்தின் தேசியவாத கட்சி மூத்த தலைவர் ஜான் ஸ்வென்னி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதுவரை இப்பதவியில் நீடித்து வந்த ஹம்சா யூசுப் பதவி விலகியதை அடுத்து அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சென்ற ஆண்டு பதவிக்கு வந்த யூசுப் தமது தோழமை கட்சியான கிரீன் பார்ட்டியுடனான கூட்டணி முறிந்ததால் பதவி விலகினார். இந்நிலையில் ஜான் ஸ்வென்னி இந்த பதவிக்கு வருகை தந்துள்ளார். பிரிட்டனின் ஒரு மாகாணமாக உள்ள ஸ்காட்லாந்துக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று ஸ்காட்டிஷ் தேசியவாத கட்சி வலியுறுத்தி வருகிறது. எதிர் விளைவுகளை ஏற்படுத்துவதாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் தெரிவித்த நிலையில் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தனது கொரோனா தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இங்கிலாந்து செய்தித்தாள் ஒன்று வெளியிட்ட செய்தியில் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தயாரித்த COVID-19 தடுப்பூசி அரிய எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீதிமன்றத்தில் அந்த நிறுவனமே ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டிருந்தது. இதனையடுத்து ஆஸ்ட்ராசெனிகா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமது நிறுவனத்தின் COVID-19 தடுப்பூசியை அனைத்து சந்தைகளில் இருந்தும் திரும்பப் பெறுவதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. வணிக காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. May 7 முதல் தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாகவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. எனவே ஐரோப்பிய நாடுகளில் இந்த தடுப்பூசி உபயோகிக்கப்பட மாட்டாது என்றும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் கூறியுள்ளது. யுக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தினார். 2 ரஷ்யா அந்நாட்டிற்கு எதிராக தொடுத்துள்ள போர் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மாரியா சகரோவா கூறியுள்ளார். மாஸ்கோவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைதியை நிலைநாட்ட யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் தரவில்லை என்றும் ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார நிலை சீராக இல்லாத சூழ்நிலை காணப்படுவதாகவும் கூறியுள்ளார்.
இதனிடையே தமது நாட்டின் மீது படையெடுத்துள்ள ரஷ்யாவின் முயற்சிகளை முறியடிப்பதில் யுக்ரைன் உறுதியுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார். அவரது தமது எக்ஸ் வலைதள பதிவில், யுக்ரைன் நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களின் மீது ரஷ்யா 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் 20 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் 2ம் உலகப் போரில் நாசி படைகள் சரணடைந்த ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இதுபோன்ற தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 5ம் கட்ட தேர்தல் களத்தில் மொத்தம் 695 வேட்பாளர்கள், 49 தொகுதிகளில் வரும் 20ம் தேதி வாக்குப்பதிவு. ஆந்திர பிரதேசத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசு விடை பெறுவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை. மூன்று கட்ட தேர்தலுக்கு பிறகு பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடிக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் கோவிட் பெருந்தொற்று வேளையில் மக்கள் தடுப்பூசி போடுவதை தடுக்க முயன்றார். பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு, தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்க வாய்ப்பு, உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மதச்சார்பற்ற ஜனதாதள் பிரமுகர் ஹெச் டி ரேவண்ணா மீதான பாலியல் வன்முறை மற்றும் ஆள்கடத்தல் வழக்கு 14ம் தேதி வரை நீதிமன்ற காவல். அரசு பள்ளியில் 12ம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை ஜூலை முதல் அமல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. எதிர்விளைவுகளை ஏற்படுத்துவதாக நீதிமன்றத்தில் ஒப்புதல், ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் கோவிட் தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் மோதல். அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை சராசரியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். வரும் சனிக்கிழமை வரை நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உட்பட சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.